தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி வீடியோவை பார்க்க வந்ததுக்கு நன்றி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, டார்க் வெப் சீரீஸ்ல வர மாதிரி ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிறீங்க. அந்த காட்டுக்குள்ள போயினே இருக்கும்போது ஒரு பெரிய குகையை பார்க்குறீங்க. சரி, அந்த குகைக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க அந்த குகைக்குள்ள போறீங்க. போயிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது 2020 குகைக்குள்ள போன நீங்க 1000 வருஷம் ஃபியூச்சருக்கு உங்களுக்கு தெரியாமலே டைம் டிராவல் பண்ணி 3020க்கு வந்துடுறீங்க. வெளியே வந்து பார்க்கும்போது எல்லாமே மாறி இருக்கு. நீங்க 2020 பார்த்த எந்த விஷயமும் 3020 இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஸ்கில்ஸும் நாலேஜும் 3020 யூஸ் ஆக போறது இல்லை. 3020க்கு தேவைப்படுற ஸ்கில்ஸையும் நாலேஜையும் நம்ம வளர்த்துக்க வேண்டிய தேவை அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் 3020க்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் அன்லேர்னிங். அன்லேர்னிங்னா என்ன, அன்லேர்னிங்கான தேவை என்ன, எப்படியெல்லாம் நம்ம அன்லேர்ன் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபர்மேஷன், டேட்டா, லேர்னிங்னு கற்றுக்கிறதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தந்து ஓடின்னு இருக்கிற இந்த 21st செஞ்சுரியில் அன்லேர்னிங், அதாவது கற்றுக்கிறத மறக்கிறத பற்றி பேசுகிறது கொஞ்சம் பிற்போக்குத்தனமாக தான் தெரியும். ஆனால் லேர்னிங்கை விட அன்லேர்னிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆல்வின் டாஃப்லர்னு சொல்லப்படுற ஒரு ஃபிலாசபர் அன்லேர்னிங்கை பற்றி சொல்லும்போது 21st செஞ்சுரியில் எழுத படிக்க தெரியாதவங்க மட்டும் இல்லிட்ரேட் இல்லை, யார் ஒருத்தரால் லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் பண்ண தெரியலையோ அவங்களும் இல்லிட்ரேட் தான்னு அவர் சொல்கிறாரு. இதிலிருந்தே அன்லேர்னிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் நம்மளுக்கு புரியும். மக்களில் மொத்தம் 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க: நியோ மெத்தடோ போப்ஸ், நியோ மெத்தடோ மேனியாக்ஸ் அண்ட் நியோ மெத்தடோ ஃபைல்ஸ். நியோ மெத்தடோ போப்ஸ் டைப் ஆஃப் பீப்புள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு லேர்னிங்னாலே அலர்ஜி. நியூ மெத்தட்ஸ், நியூ அப்ரோச்சஸ், நியூ நாலேஜ், நியூ ஸ்கில்ஸ்னு நியூ ஐடியாஸ் எதையுமே இவங்க ஓப்பன் மைண்டடாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நியோ மெத்தடோ மேனியாக்ஸ் இந்த டைப் ஆஃப் பீப்புள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியாஸ், மெத்தட்ஸ், கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கற்றுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அதை பற்றி கிரிட்டிக்கலாக இருக்க மாட்டாங்க, அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 3வது நியோ மெத்தடோ ஃபைல்ஸ் டைப் ஆஃப் பீப்புள். இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மள ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள், நியோ மெத்தடோ ஃபோப்ஸ், அதாவது லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் பண்ண ரெடியாக இல்லாத மக்கள் தான் நிறைய பேர் இருக்கும். லேர்னிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அன்லேர்னிங் தான். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த இமேஜினேஷன் மாதிரி எப்படி 2020 தேவைப்படுற ஸ்கில்ஸ், ஐடியாஸ், கான்செப்ட்ஸ் 3020 தேவைப்படாதோ, அதே மாதிரி பாஸ்ட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1020வது வருஷத்தில் இருந்த ஐடியாஸ், கான்செப்ட், ஸ்கில்ஸ் எதுவும் இந்த 2020வது வருஷத்துக்கு தேவைப்படுறது இல்லை. அப்போது நம்ம கற்று இருந்த விஷயத்தை அன்லேர்ன் பண்ணி புது விஷயத்தை லேர்ன் பண்ணாமல் போய் இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்க மாட்டோம். நம்ம ஆட்டிடியூட் என்னன்றது நம்ம பாஸ்ட்டில் பிரெயினில் சேர்த்து வச்சுருக்கிற டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு தான் முடிவாகுது. நம்ம புதுசாக ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடை வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பழைய நெகட்டிவான இல்லை தேவைப்படாத விஷயத்தை அன்லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எப்படி ஒரு அழுக்கான கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அது வழியாக பார்க்குற மேகமோ அழுக்காக தெரியுமோ, அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு ஒரு தப்பான புரிதல் இல்லை தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுன்னு நம்ம பார்க்குற சில நல்ல விஷயங்கள் கூட நம்ம கண்ணுக்கு தப்பாக தெரியக்கூடிய சான்சஸ் இருக்குது. தெளிவான மேகத்தை பார்க்க அந்த கண்ணாடியை சுத்தம் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்க நம்ம மைண்டில் இருக்கிற தேவையில்லாத விஷயத்தை அன்லேர்ன் பண்ண வேண்டியதும் முக்கியம். பல நேரத்தில் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயங்கள் நம்மளை புது விஷயத்தை கற்றுக்க விடாமல் பண்ணிடும். அதுக்கு காரணம் நம்ம கற்று வச்சிருக்கிற விஷயந்தான் உண்மைன்னு நம்ம நம்புவோம். அந்த நம்பிக்கை நம்மளை புது விஷயத்தை கற்றுக்க விடாமல் பண்ணிடும். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற எந்த ஒரு டேட்டாவோ இல்லை இன்ஃபர்மேஷனோ இல்லை நம்பிக்கையோ பெர்மனண்ட்டாக இருக்க போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம நம்புகிற இல்லை கற்று வச்சிருக்கிற விஷயங்களை எவிடன்ஸோட பொய்ன்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணாருன்னா அதை ஒத்துக்கிட்டு புது விஷயத்தை கற்றுக்க வேண்டியது இருக்கும். அப்போ முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அன்லேர்னிங். சரி, இப்போ ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் அன்லேர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம அன்லேர்ன் பண்ணுறதுக்கான ஆர்வத்தை வளர்த்துக்கணும். இத்தனை நாளாக நம்ம பழகி இருந்த விஷயங்களை உடனே அன்லேர்ன் பண்ணுறது கஷ்டம், வேண்டா விருப்பாவும் நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஷியஸாக நம்மளே நமக்குள்ளே அன்லேர்ன் பண்ணுறதுக்கான ஆர்வத்தை வளர்த்துக்கணும். ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் தானாகவே அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 2வது விஷயம், தேடி தேடி அன்ஃபெமிலியரான விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி விண்டோஸ் 7 OS தான் யூஸ் பண்ணி இருந்திருப்போம். விண்டோஸ் 10 அப்கிரேட் பண்ண பிறகு நமக்கு அது கொஞ்சம் யூஸ் பண்ண கஷ்டமா இருந்திருக்கும். விண்டோஸ் 7 யூஸ் பண்ணி இருந்திருக்கலாமோன்னு தோணியிருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த விண்டோஸ் 10 யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அது ஃபெமிலியராக மாறிடும். ஸோ ஒரு அன்ஃபெமிலியரான விஷயத்தை தேடி தேடி பண்ணும்போது புது விஷயங்களை அசௌகரியம் இல்லாமல் கற்றுக்கிற ஒரு மைண்ட் செட் வளரும். மூணாவது, சேஞ்ச் த லொக்கேஷன். நம்ம அன்லேர்ன் பண்ண வேண்டிய சில கெட்ட பழக்கங்கள் கூட இருக்கும். எக்ஸாம்பிள், நமக்கு பெட்லேயே தூங்குறது, படிக்கிறது, இல்லைனா சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். சம்டைம்ஸ் பெட்டில் உட்காந்து படிக்கும்போது அப்படியே நம்ம தூங்கிடுவோம். பெட்டுங்கிறது தூங்குறதுக்கான இடம்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். அங்கே உட்காந்து படிக்கும்போது நமக்கு தூக்கம்தான் வரும். அந்த பழக்கத்தை மாற்ற நம்ம வேறு லொக்கேஷனில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு பழக்கத்தை அன்லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த பழக்கம் சம்மந்தப்பட்ட இடத்த மாற்றுறது அந்த பழக்கத்தை அன்லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழி. நாலாவதாக, சேஞ்ச் யுவர் லாங்குவேஜ். நம்ம எந்த விஷயத்தை அன்லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எந்த விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அது நீங்கள் அன்லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை மறக்கடிக்க உதவும். லேர்னிங் எவ்வளோ முக்கியமோ அதை விட அன்லேர்னிங்கும் முக்கியம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.